அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில பொருளாதாரத்தை பற்றி இஸ்லாம் எத்தகைய கருத்து கொண்டிருக்கிறது, பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு நம்ம இடத்துல அதை வைக்க வேண்டும் என்பது குறித்த பல செய்திகளை நாம் அறிந்தோம். அவுப் இப்னு மாலிக் என்ற ஒரு நபி தோழர் சொல்றாங்க, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு 7-8-9 பேருங்கிறாரு. 7-8-9 ஆண்டு ஒரு சரியா யாவும் இல்ல. ஒரு 7-8-9 பேர் நாங்க வந்து ஒரு கூட்டமா வந்தோம். வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா துபாயூன ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னிடத்தில் நீங்கள் உறுதிமொழி எடுக்க மாட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த 7-8 பேர் வர்றாங்க, அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நீங்க உறுதிமொழி வாங்க மாட்டீங்களா, உறுதிமொழி தர மாட்டீங்களா கேட்கிறாங்க. அப்ப இவங்க இந்த வந்த 7-8 பேரை நாங்க சொல்றோம், நாங்க உங்கள்ட்ட உறுதிமொழி தர்றோம் அப்படிங்கிறாங்க. இப்படி உறுதிமொழி எடுக்க கூடாது, உறுதிமொழி எடுக்கிறதா இருந்தா இன்னது செய்யறோம், இந்த மாதிரி நடக்கிறோம் சொல்லி உறுதிமொழி எடுக்கணும். உறுதிமொழி எடுங்க, உறுதிமொழி எடுக்கிறோங்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்படி வரங்காத மக்களா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவை கேட்கிறாங்க, அலாத்து பாயுன ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உறுதிமொழி எடுக்க மாட்டீங்களாப்பா. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, கது பாயானாக்க, நாங்க உறுதிமொழி எடுக்கிறோம் அப்படி ரெண்டாவது தடவை முட்டையா சொல்றாங்க. மூணாவது தடவை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவரே சொல்றாரு, எங்களுக்கு உறுதிமொழி என்னன்னு தெரியாது, வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறோம், உறுதிமொழின்னு வழங்கல, உறுதிமொழி எடுக்க மாட்டீங்களான்னு உறுதிமொழி எடுக்கிறோம் நாங்க சொல்லிட்டோம். பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மூணு தடவை சொன்ன பிறகு நாங்களே விளக்கம் கேட்டோம், அலாம நுபாயுக்க, எதுக்கு உறுதிமொழி, என்ன செய்வதாக நாங்க உறுதிமொழி சொல்லணும், அதை விளக்கமா சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா அன்தாபுதுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும், வலா துஷ்ரிக்கு பிஹி ஷய்யா, அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது, ஒரு ஸலவாத்தில் ஹம்ஸி, 5 நேர தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஒரு துதி தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், இப்படின்னு இந்த மூணு விஷயம் தான். அல்லாஹ் வணங்கணும், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது, 5 வேளை தொழுகணும், கட்டுப்பட்டு நடக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அப்படி சவுண்ட குறைச்சு மெதுவா ரகசியமா ஒன்னு சொன்னாங்க. இந்த மூணையும் சொல்லிவிட்டு ரகசியமா ஒன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, வலா தஸ்அலுன் நாஸ ஷய்யா, யார்கிட்டும் எதுவும் கையெந்திராதீ, இதுக்கு உறுதிமொழி தாங்க. எல்லாத்தையும் மூணையும் சத்தமா கேட்டுவிட்டு இந்த ஒன்ன மட்டும் என்ன செய்யறாங்க, ரகசியமா கூப்பிட்டு இதையும் சேர்த்துக்கிறங்க. மனிதர்கள்ட்ட ஒரு காலத்திலையும் நாங்க கையேந்த மாட்டோம். அப்ப ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக வர்றாங்க, வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிமொழி வாங்கும் பொழுது எந்த மனுஷத்தையும் எதையும் நாங்க கேட்க மாட்டோம் அப்படிங்கறதுக்கு சேர்த்து எனக்கு உறுதிமொழி தாங்க. அதை நாங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்ன செஞ்சோம், உறுதிமொழி செஞ்சு கொடுத்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் வாழ்ற காலம் வரைக்கும் யார்ட்டையும் கையேந்தினது கிடையாது, கையேந்த கூடாது என்பதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள்கிட்ட ஒரு உறுதிமொழியாக வாங்கினார்கள் செய்தி சஹீஹ் முஸ்லிம் நூல்ல 1729 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, இந்த பொருளாதாரத்துல இந்த வறுமை வரும்போது, கஷ்டம் வரும்போது கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டா பிறகு செத்து கொண்டு போயிட மாட்டோம். சில கஷ்டம் வறுமை வரும்பொழுதுங்க கொஞ்சம் பல்ல கடிச்சு சமாளிச்சுட்டு செத்தா போயிட போறோம். அந்த நிலைக்கெல்லாம் யாரும் யாசனம் கேட்கறது இல்ல, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து என்ன செஞ்சிடறோம், அடுத்த அடுத்த கையேந்தி போடுறோம். இப்படி ஒருத்தர் செஞ்சா அது எவ்வளவு பெரிய பாவமான காரியமா இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மன் சாலன் நாஸ் அம்பாலகும் தக்கத்துரன், யார் ஒருத்தர் வந்து மக்கள்கிட்ட போய் அவங்கள்ட்ட இருக்கிற செல்வத்தை வந்து அதிகப்படுத்தி கொள்வதற்காக கேட்கிறாரோ அதுதாங்க கேட்கிறாரு. எது கேட்கிறாரு, எதை செத்து போயிருவோம், வர நிர்பந்தம், சாப்பாட்டுக்கு வழி இல்ல, அதுக்கு கேட்டா அதுக்கு வந்து அந்த மூணு பேர்ல வந்துடுறாரு. மூணு பேர் யாசகம் கேட்கலாம்னு இருக்குல்ல, அந்த கணக்குல வந்துடுறாரு. அப்படி இல்லாம கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், இருக்கிற 1,01,5 லட்சம் ஆகிக்கிறோம், 1,5 லட்சத்து 2 லட்சம் ஆகிக்கிறோம் அப்படிங்கறதுக்காக வேண்டி யார் போய் கேட்கிறாரோ மக்கள்கிட்ட யாசிக்கிறாரோ, இன்னமா எஸ் அல் ஜம்ரா, அவர் தீ கங்குகளை நரக நெருப்பு கங்கை தான் கேட்கிறார். நீங்க நினைக்கிறீங்க 10,000 ரூபாய் வாங்குறோம், நீ வாங்கினது 10,000 அல்ல, நரகத்தினுடைய கங்குகளை சேமிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த யாசகம் கேட்கறது எப்படிப்பட்டதா இஸ்லாத்துல சொல்லப்படுது, அது நரகத்துல தள்ளக்கூடிய ஒரு பாவம் சொல்லப்பட்டிருக்கு. மான முக்கியம், கௌரவம் முக்கியம், மரியாதை முக்கியம், அந்த அந்த ரெஸ்பெக்டுக்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இதை அவ்வளவு கடுமையான வார்த்தையில சொல்றாங்க. இது முஸ்லீம்ல 1726 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு ஹதீஸ பாருங்க, ஒரு மனிதனுக்கு அந்த அதிகப்படுத்திக் கொள்வதற்காக கேட்கக்கூடாதுங்கிறாங்கல்ல,
அதிகப்படுத்திக்கொள்வதற்கு கேட்கிறனே என்ன அது வழங்கணும்ல அதிகப்படுத்துற 2 ரூபாய் இருக்கு ஒரு 50 காசு கேட்கிறோம் இது அதிகப்படுத்திக்கொள்வதல வருமா 2 ரூபாய் 2 ரூபாய் போயிருமா இல்லையா அதிகப்படுத்திக்கொள்வதல் என்பதற்கு பொருள் என்ன அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டு அதுக்கு அவங்க எல்லாம் நமக்கு கணஞ்சிட்டாங்க விளக்கம் சொல்லிட்டாங்க என்ன சம்பவம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேளையா வெளியே வர்றாங்க வரும்பொழுது பள்ளிவாசல் பக்கம் வந்தா பள்ளிவாச வாசல்ல வந்து ஒரு ஒட்டகம் கட்டி கிடக்குது காலையில வர்றாங்க பகல் காலை அவளும் நகார்னு வருது பகலுடைய துவக்கத்துல வர்றாங்க ஒரு ஒட்டகம் வந்து பள்ளிவாச வாசல்ல கட்டி போட்டிருக்கிறது கொஞ்ச நேரம் கழிச்சு சாயந்தரம் வர்றாங்க பள்ளிவாச வாசல் பக்கம் அந்த ஒட்டகம் அங்கேயே கட்டி போடப்பட்டு கிடக்குறது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நிலையில ஏற்கனவே பார்க்கும்போது காலையில 10 மணிக்கு பாக்குறாங்க கட்டி கிடக்குது சாயந்தரம் 4 மணிக்கு பாக்குறாங்க அதே மாதிரி கட்டி கிடக்குது எந்த மாதிரி அந்த ஒட்டகம் கட்டி கிடந்துச்சோ அதே மாதிரி கட்டி கிடக்குது உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க இந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்கார ஆள் யாருப்பா கேக்குறாங்க தேடி பாக்குறாங்க ஆளை காணா யாருப்பா மோய்தான் மோய்தான்னு கேக்குறாங்க ஒருத்தரும் ஆன்சர் பண்ணல அப்ப யாருடைய ஒட்டகம்னு தெரியல அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இது வந்து ரொம்ப அநியாயம் இத்தகுல்லாஹ ஃபி ஹாதிஹில் பஹாயிமி இந்த வாயில்லா ஜீவன்கள் இருக்க இவைகள் விஷயத்துல நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அது காலையில கட்டி போட்டு சாயந்தரம் கட்டி போட்டு வச்சிருந்தா எவ்வளவு பெரிய அநியாயம் அதுக்கு தண்ணி கொடுக்கணுமா இல்லையா அது உணவு கொடுக்கணுமா இல்லையா காலையில கட்டி போட்டு நவுத்து விடாம இருக்கிறீங்களேப்பா என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அதை பார்த்து எல்லாத்தையும் கவனிப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணுல பட்டதையெல்லாம் சரி பண்றவங்க நமக்கு என்னன்னு போற விளையாட்டே கிடையாது அப்ப என்ன சொன்னாங்க இருக்க போகா சிஹாகன் நீங்கள் வந்து அதுல ஏறி செல்வதாக இருந்தால் அதுல வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும் நிலையில ஏறி செல்லுங்கள் வறுக்க போகா சிமானன் அது நல்ல கொழுப்பா நல்ல உணவு எல்லாம் கொடுத்து நல்லா ஒரு குழுகுழு இருக்கிற நிலையில் அதன் மீது என்ன செய்ய சவாரி செஞ்சு போங்கள் இப்படின்னு சொல்லிட்டு இது சொல்றதுக்கு அவங்க வரல வேற ஒரு செய்தி சொல்றதுக்கு வந்தாங்க அந்த செய்திக்கு முன்னாடி இதை பார்த்தவன இதை சொல்லிவிட்டு நான் ஒரு செய்தியை சொல்ல வந்தேன் அதை கேட்டுக்கிறங்க அப்படின்னு சொல்றாங்க மண் சால இதுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாசகம் கேட்க கூடாதுன்னு சொல்றதுதான் வர்றாங்க மக்களுக்கு வந்து இந்த யாசகம் கேட்கிற பத்தி நம்ம எச்சரிக்கை பண்ணணும் சொல்ல வர்றாங்க அப்ப இந்த ஒட்டகம் கட்டி கிடக்கிறத பார்த்த உடனே அதுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையும் சொல்லி முடிச்சுட்டு அவங்க சொல்ல வந்த செய்திக்கு வர்றாங்க மண் சால இந்தி அவனுக்கு போதுமான ஒன்று இருக்கும் பொழுது தேவையான ஒன்று இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு ஆள்கிட்ட அவன் கேட்பானேயானால் இப்ப இன்னமா எஸ்தக்ஸும் நாரி ஜகன்னம் அவன் நரக நெருப்பை தான் அதிகமாக தேடிக்கொண்டிருக்கிறான் அவன் தேடுவது எனக்கு வேணும்னு போய் கேட்கிறான் அவன் கேட்கறது வந்து பொருளை அல்ல நரகத்தின் நெருப்பை தான் கேட்கிறான் அப்படிங்கிறாங்க அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கறாங்க ஒமா யுகுனிஜி அவனுக்கு போதுமானது இருக்கும் போது கேட்க கூடாதுங்கிறீங்கள போதுமானது என்ன எவ்வளவு ரூபா எவ்வளவு ரூபா இருந்தா கேட்க கூடாது அப்படின்னு கேட்கறான் ஒமா யுகுனிஜி போதுமானதுன்னா என்ன அப்படின்னு கேட்கறாங்க அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க காலையில சாப்பிடுற உணவோ சாயந்தரம் சாப்பிடுற உணவோ இல்லாட்டி போய் கேளு அது இருந்தா கேட்கல போது வழங்க அவங்களுக்கு வீட்டுல சோத்துக்கு தான் கேட்கலாம் நீங்க என்ன செய்யலாம் வேற ஒண்ணு அடிஷனலான வசதிக்கெல்லாம் நீங்க கேட்க கூடாது கூடுதல் வசதிக்கெல்லாம் எதை கேட்கலாம் சாப்பாடு இல்ல காலையில சாப்பிடல சாப்பாடு இல்ல பசியா இருக்குது அதே போய் கேளு அந்த மூணு பேர்ல ஒடியா இருந்துடலாம் அல்ல காலை சாப்பிடுங்க ராத்திரி சாப்பாடு இல்ல ராத்திரி பட்னியா கிடக்க வேண்டியிருக்கா ஒண்ணுமே சாப்பிட ஒண்ணுமே இல்லைங்க ஒரு ரொட்டி கூட இல்லைங்க ஒரு பழம் கூட இல்லைங்க பிஸ்கட் கூட இல்லைங்க ஏதாவது கொடுங்க என்று ஒருத்தன் கேட்கலாம் அது அனுமதி கட்டாயம் கிடையாது அதையும் சபூர் பண்ணிக்கிற ரசூலுல்லாஹ் மாதிரி இருக்கலாம் இதை விட இன்னொன்று கவனிக்க வேணும் இந்த யாசிக்காம இருக்கிறீங்கல்ல அதுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு பயங்கரமான கிஃப்ட் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா மை யக்ஃபுலி யார் எனக்கு ஒரு கேரண்டி கொடுக்கறானோ என்ன கேரண்டி அல்லாஹ் எஸ்அலன் ஆசை செய்யா மனுஷன்ட்ட கேட்க மாட்டேன் என்கிட்ட வரணும் அல்லாஹ்வுடைய தூதரே ஒருத்தரை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யார் வந்து என்னிடத்துல உறுதிமொழி தருகிறாரோ அத்தக்கப்பருலகு பில் ஜன்னா அவருக்கு சொர்க்கம் என்று நான்